மக்களே, வணக்கம், வந்தாலும் நமஸ்காரம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன போஜனம், அதாவது நம்ம வந்து கொலு பார்க்க வந்திருக்கோம். உங்களோட லொக்கேஷனே மாறியிருக்கும். என்னடா இவோ இங்கே இருக்காளே அப்படி பார்க்குறீங்களா? ஸோ எங்கள் அத்தை பொண்ணு இங்கே இருக்கா, அவாத்துக்கு கொலுக்கு வந்தேன். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவராத்திரியில் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவாளோட சொசைட்டியில் வந்து ராதா கல்யாணம், அதாவது நான் வந்து சனிக்கிழமை வந்திருக்கேன் இங்கே. சாட்டர்டே சண்டே ராதா கல்யாணம். இந்த சத்சங் கிடைக்கிறது ரொம்ப, அது சத்சங்கை நம்மளுக்கு வந்து உட்காந்து பாகவதாலோட பாடி நம்ம கேட்கறது அது ஒரு பெரிய பாக்கியம். நான் வந்து பாகவதா மாட்டு பொண்ணாக இருந்தால் கூட அது கிடைக்கணும் இல்லையா, அது பகவானோட கிருபை வேணும். உடையாளூர் நான் சொல்லுவாள், சத்சங் கேட்குறதுக்கெல்லாம் கிருஷ்ணரோட வாசுதேவ கிருஷ்ணனோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி இங்கே வந்து கடையநல்லூர் ராஜகோபால் பாகவதர் தான் பாடினா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நிஜமாகவே. இப்போ சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஒரு ராதா கல்யாணம் பண்ணுறது, காத்தாளத்தோடே மங்கலத்துலேருந்து நான் சாயந்தரம்தான் வந்தேன், இங்கே வந்தேன் சாயந்தரம். ஸோ அதில் திவ்யா நாமம், நாளைக்கு சண்டே வந்து ராதா கல்யாணம் பண்ணுறா. ஸோ புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நம்ம ராதா கல்யாணம் கேட்குறது, சத்சங்கில் உட்கார்றதுக்கு அது பகவானோட கிருபை, கிருஷ்ணனோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அவரோட கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதெல்லாமும் நீங்கள் பார்த்து இந்த நவராத்திரியில் இந்த இவாத்து கொலுவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. அதே மாதிரி அந்த நாம சங்கீர்த்தனம், இதை வந்து என்னால் முடிஞ்சது உங்களுக்கெல்லாமும் இந்த நவராத்திரியில் ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து விஷுவலாக வந்து நான் வந்து அவகிட்ட அவள் பாடினதெல்லாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக, அதையும் கிளிப்பிங்ஸ் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. இப்போ நம்ம இவாத்து கொலுவை பார்க்கலாமா, வாங்கோ. ரொம்ப அழகாக வச்சுருக்கான், எல்லாமே அப்படி ரொம்ப அழகா இருக்கு. கொலு அழகாக வச்சுருக்கான். இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள், அதேமாரி முத்துசாமி தீட்சிதர், எங்கள் அத்தை பொண்ணாத்துக்கு வந்திருக்கேன். அக்காவோட மாட்டு பொண்ணு சூப்பராக பாடுவா, ஜோராக பாடுவா. பட் அவள் இன்றைக்கி அவளால் நானும் வந்தது லேட்டு, அவளை பாடி ஒன்று வந்து போட முடியல. பகவான் கிருப்பையில் அடுத்த வருஷம் அவளோட ஒரு பாட்டு நம்ம சேனலில் வர்றதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். யாராக இருந்தாலும் ஒரு கடவுளோட கிருப்பையாக இருந்தால் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அழகாக எல்லாம் வச்சுருக்கா. போஜனம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், கிளிக் த பெல் ஐக்கான், தென் ஒன்லி நோட்டிஃபிகேஷன் வில் கம் டு யூ. தேங்க் யூ கைஸ், தேங்க் யூ ஸோ மச். வேற எங்கேயும் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க போய் இங்க போய் கட்டப்பட்டு, இப்ப நம்ம கொரோனால 2 வருஷமா இதெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு லெசன். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட பெட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ரோட்ல தான் படுத்துட்டுருக்கா, ஆக்சிஜன் லெவலுங்கிறது நான் கோடி சொன்னா இருக்கேன் எனக்கு லெவல் கூடிடும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஒரு ஏடிஎம்ல உள்ள கதவை திறக்கிறதுக்கு கூட பயம், மரண பீதி. இது அத்தனையும் எதுக்கு நமக்கு சுவாமி இப்படி கொடுத்துட்டும் அந்த ஜாக்பாட்டு, அதுக்கு அடுத்தது குரானா, ஆஃப்டர் குரானா
நம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கோம்னாலே சுவாமி கொடுத்த பிச்சை ஒரு ஜட்பட். இது எதுக்குன்னா சுவாமியோட குணத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும். இதுதான் உலகம், இதுதான் லைஃப். மாயா உலகத்தில் சிக்கப்படாது, இதுதான் லைஃப் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. அப்ப நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனைங்கிறது தூங்கிட்டு இருக்கும் போதே போயிடணும், பாடிட்டு இருக்கும் போதே போயிடணும். எவ்வளவு பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் படுக்கையில படுத்துட்டான்னா பார்க்கறதுக்கு ஒருத்தர் கிடைக்கிறது. பைசா போட்டு பார்க்கலன்னா ஆத்மார்த்தமா பாத்துக்கிற மாதிரி பைசா போட்டு பார்க்க முடியுமா? இல்ல அதைத்தான் பைசா அவங்க சாப்பிட முடியுமா? அப்படி இல்லையே. இது குருநாதால் நமக்கு கொடுத்த அடிஷனல் ஆயுஸ். இதை நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி வந்து நம்மளை தான் வச்சிருந்துருக்காங்க. இல்லாட்டா தக்கல் டிக்கெட் போட்டு கூட்டின்னு போயிருவான். என்னைக்கு டக்குன்னு தக்கல் டிக்கெட் போட்டுருக்காரு. என்னைக்குமே பாரமா இருக்கக்கூடாது நம்ம பூமிக்கு. அந்த பூமி மாதா வந்து இப்படி ஒரு சாதுக்களையும் சத்சங்கத்திலையும் ராமா கிருஷ்ணான்னு சொல்றவாளையும் தாங்குறோமே பெருமைப்படுது அந்த பூமி மாதா. அதனால சுவாமியிட பிரார்த்தனை பண்றது ஆயிரம் இருக்கட்டும், வாய் வெளிய போனா அது எந்த இடத்துல போகணுமோ அங்க போனாதான் நமக்கு சாப்பிட முடியும். இது வேற எங்கேயும் போனாலும் ரொம்ப கட்டம், பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பிட முடியாம எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்காங்க. அதனால நமக்கு லைஃப் இதுதான். ஆயிரம் பிரமாதமா பிரம்மாண்டமா எல்லாம் தெரியலாம், வானமும் நமக்கு சொந்தம் இல்லை, பூமியும் நமக்கு சொந்தம், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையே. கடைசியில கட்டின்னு இருக்கிற இடுப்புல கட்டின்னு இருக்கிற அருணாச்சாரியை முதற்கொண்டு வெற்றின்னு தான் நடப்பான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லலாம். அதனால நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அனாயாசமான ஒரு நமக்கு மரணத்தை கொடுக்கணும். எல்லாருமே எண்ணிக்கையெல்லாம் போய் தான் தீரணும், ஆனா கட்டப்படாம போ அப்படின்னு பிரார்த்தனை. Yes.
ஸ்ரீ மகா பிரிவாசனம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அமாவாசை அன்னைக்கு, மகாலய அமாவாசை அன்னைக்கு அஞ்சு படிக்கட்டி கரசம் வச்சு, மேலே பெருமாள் பிள்ளையார் எல்லாம் வச்சு, கீழெல்லாம் வராகி அம்மன் பெருமாள், திருப்பதி பெருமாள் எல்லாம் வச்சுருக்கோம். தசாவதார செட்டு, ராமர் செட்டு, போஜன செட்டு, கலசம் எல்லாமே வச்சுருக்கோம். கீழே வந்து மகான்கள் பாரதியார், காந்தி எல்லாம் வச்சுருக்கோம். கீழே மருத்துவங்கள், அஞ்சாறுபடியில் பறவைகள், விலங்குகள் எல்லாம் வச்சுருக்கு. கீழே பார்க் செட்டு கட்டியிருக்கேன். பார்க்கில் எல்லாம் மரங்கள், செடிகள், கொடிகள், ஊஞ்சல் எல்லாம் கொண்டு ஆடிட்டு இருக்கா, காற்று வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கல்யாண செட்டு வச்சுருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள பலகாயில் கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கா. பின்னால் கல்யாணத்துக்கு பிள்ளையார் வந்து கச்சேரி பண்ணுறார். ஒரு பிள்ளையார் கட்டியில் படுத்துட்டு கச்சேரியை ரசிக்கிறார். கல்யாணத்துக்கு வண்டியில் சாமான்கள்லாம், அரிசி மூட்டை, பழங்கள், காய்கறிகள் எல்லாம் போகிறது. அங்கே உட்காந்து எல்லாம் டிஃபன் சாப்பிட்றா. காஃபி, டீ, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டியெல்லாம் நிறுத்தியிருக்கா ஷெட்டில். அப்படியே பார்க்கில் எல்லாம் பல்லாங்குழி, கேரம் போர்டு, தாயக்கட்டை எல்லாம் விளையாடுறா. பொழுதுபோக்குக்காக கிரிக்கெட்டு பிள்ளையாடலாம், கிரிக்கெட் விளையாடுறா. இங்கே கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணலீலைன்னு, கிருஷ்ணர் எல்லா கிருஷ்ணரும் உட்காந்து வெண்ணெய் திங்கிற கிருஷ்ணர், யசோதையை கட்டி பிடிச்சிருக்கிற கிருஷ்ணர், கிருஷ்ணலீலா எல்லாம் கிருஷ்ணரை சுற்றி கோபிகா நாடனம் ஆடுறா எல்லாம். கீழே வந்து செட்டியாரம்மா வந்து காய்கறி, பழங்கள், தானியங்கள், அரிசி, பருப்பு எல்லாம் தானியங்கள், இரும்பு சாமான்கள், எவசில சாமான், மர சாமான்கள், மாக்கல் சாமான்கள், சொப்பு சாமான்கள், ரேக்கில் எல்லாம் பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கவுத்துருக்கு. எல்லாம் வியாபாரம் பண்ணுறா பழங்கள் எல்லாமே. கீழே வந்து எல்லாரையும் பெரியவா வந்து குருவுக்கு வர்றவா எல்லாரையும் மனமாற ஆசீர்வாதிக்கிறார். தீர்க்காயசா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆசீர்வாதிக்கிறார். குருவுக்கு எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் எடுத்து கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க எல்லாரும். நன்றி.